தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் அருகே உள்ள தடவையபுரம் கிராமத்தில் மலை வேண்டி மலை கஞ்சி வழங்கக்கூடிய நிகழ்ச்சி தொடர்ச்சியாக 3 நாட்கள் வருகின்ற புதன்கிழமை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பம்சம் என்னென்றால் மலை வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி மலை கஞ்சி எடுப்பது வழக்கம். இந்த ஆண்டு மழை பொழிவு கம்மியாக இருப்பதால் மலை கஞ்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப விழா நின்று ஆரம்பிக்கப்பட்டது. இதில் வந்து மக்கள் வந்து வீடுதோறும் தானியங்கள் மற்றும் உணவுகளை கலெக்ட் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து ஒரு பொதுவான இடத்துல வச்சு அதை கரைச்சி அந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கு பெற்றாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவாக அந்த பொது இடத்துலேருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்துக்கு சிறுவர்கள் வேகமாக எந்த அளவுக்கு வேகமாக ஓட முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக ஓடுவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து வேகமாக ஓடுவதற்கு காரணம் என்னென்றால் அந்த அளவுக்கு மழை வந்து வேகமாக தாமதிக்காமல் கூடுதலாகவும் மழை பெய்யும் அப்படின்ட்டு. அப்படி இந்த பகுதியில் வந்து ஆண்டுதோறும் விவசாயத்திற்கு தேவையான அளவு நிலங்கள் இருப்பதால் டிராக்டரை கொண்டு உழுது புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி முதலில் கரும்பு சோளம், ஏன்னா இந்த பகுதி வந்து வானம் பார்த்த பூமி அப்படிங்கிறனால கருப்பு சோளத்தை வந்து ஃபஸ்ட் பயிரிடுவாங்க. அடுத்ததாக தினை, கேழ்வரகு, பருத்தி, கடைசியாக மல்லி அப்படிங்கிற பயிர்களை வந்து பழைய பயிரிடுவாங்க. இது வானம் பார்த்த பூமி அப்படிங்கிறதுனால குன்றை பயிர்கள் வந்து இந்த பகுதியில் பயிரிடுதாங்க. ஆண்டுதோறும் இந்த இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து இன்றைய காலகட்டத்தில் மழை வேண்டி இந்த பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக அனைவராலும் கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி விழா நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு இந்த தலவாய்புரம் அருகே உள்ள செக்காரகுடி அப்படிங்கிற கிராமத்தில் மழை வேண்டி ஒரு பாடை கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தற்பொழுது இந்த விழாவானது அனைவராலும் சிறப்பு